வணக்கம் நண்பர்களே இந்த சாத்தன்குளம் கொடூர கொலை சம்பவம் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க தந்தை மகன் இருவரையுமே கொடுமைப்படுத்தி ஏதோ ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் செய்யப்பட்ட திட்டமிட்ட கொலை தான் இது இந்த சம்பவத்தை பற்றி பேசாத ஆட்களும் இல்லை மீடியாக்களும் இல்லை இன்னைக்கு எல்லாருமே கோவப்படுறோம் ஆவேசமாக பேசுகிறோம் நீதி கிடைக்கணும் இந்த கொலையாளிகளை தண்டிக்கணும்னு குரல் கொடுக்குறோம் நல்ல விஷயந்தான் ஆனா இவங்களை தண்டிக்கிறதால மட்டும் இது போன்ற சம்பவங்கள் எல்லாத்துக்குமே முழுமையான தீர்வு கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டா அதை நம்மளால் உறுதியா சொல்ல முடியாது இது போன்ற கொடூரங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம வேர் வரைக்கும் போயிட்டு ஆராய்ச்சி தான் பார்க்கணும் அதுக்காக இவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் நீதி கிடைச்சே ஆகணும் சரி இது போன்ற சம்பவங்களுக்கு யார் காரணம்னு பார்த்தோம்னா அந்த வேலைக்கு தகுதியற்ற நபர்கள் அதாவது அரசியல் பலத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி வேலைக்கு வந்தவங்க போலீஸ் வேலை மன உளைச்சல் அதிகம் அதனால தான் மக்கள் மேலே தங்களோட கோபத்தை வெளிக்காட்டுறாங்க கத்துறாங்க வாய்ப்பு கிடைச்சாலே அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி அப்படிப்பட்ட மன உளைச்சலால் அவங்கள திட்டிருக்கலாம் கைது பண்ணியிருக்கலாம் ஏன் நாலு அடி கூட அடிச்சிருக்கலாம் ஆனால் இப்படி கொடுமைப்படுத்தி கொலை செய்கிற அளவுக்கு எந்த ஒரு போலீஸும் போயிட மாட்டாங்க அதுலேருந்தே தெரியுது இது ஒரு பழிவாங்கும் செயல் திட்டமிடப்பட்ட கொலை அப்படின்னு ஒரு சாதாரண கான்ஸ்டபுளுக்கு முப்பதாயிரத்துக்கு குறைச்சி சம்பளம் இல்லை இதில் அவங்க தங்குற இடம் சாப்பாடு இது எல்லாத்துக்குமே அரசு சலுகை வேற கொடுக்குது ஒரு கான்ஸ்டபுள்கே எப்படின்னா அதுக்கு மேலே எஸ்ஐ அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சராசரி சம்பளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளோட மட்டும் நிறுத்திக்க முடியாது ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் உடல் பரிசோதனை செஞ்சு ஆய்வறிக்கை கொடுத்த மருத்துவர் அவங்கள விசாரித்த நீதிபதி அப்புறம் அந்த கோவில்பட்டி சிறுத்துறை அதிகாரின்னு ஏகப்பட்ட பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான் நல்ல ஊதியத்தோட வேலை பார்க்குறவங்க தான் அப்புறம் ஏன் இந்த வேலை தான் தெரியலை படித்து வேலை வாங்குகிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் அதாவது யூபிஎஸ்சி தேர்வுகள் டிஎன்பிசி தேர்வுகள் போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்று அதன் அடிப்படையில் பணிக்கு வந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் பணம் கொடுத்து இல்லை அரசியல்வாதிகளின் சிபாரிசோடு வேலைக்கு வந்தவங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது ஏன்னா இந்த வேலைக்கு வரும்போதே நேர்மையான முறையில் வந்தவங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் நேர்மையாக தான் இருப்பாங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே குறுக்கு வழியில் வந்தவங்க அப்படின்னா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீதி வழியில் நடப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கி எஸ்ஏ எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவதற்காக எத்தனையோ இளைஞர்கள் போட்டிடுறாங்க அதில் கஷ்டப்படுற ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க எதுக்காக இந்த அரசு வேலைக்கு ஆசைப்பட்றாங்க நல்லா சம்பாதிக்கலாம் எப்படியும் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் எந்த கவலையும் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தானே அப்போது இந்த அரசு வேலையில் ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு நமக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு திமிர் இந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்குது இந்த நிலைமை மாறணும் அரசு அதிகாரினா அதிகாரம் அப்படிங்கிற அவங்களோட அகங்காரம் ஒழியணும் தப்பு பண்ணா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் வரணும் இந்த அரசாங்கம் மட்டும் இல்லைங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் முதல்ல அரசு ஊழியர்களோட சம்பளத்தை தான் உயர்த்துறாங்க ஏன் உங்களுக்கு அரசு ஊழியர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா சாதாரண கூலி தொழிலாளி விவசாயி ஓட்டு போடலையா அரசு ஊழியர்கள் எண்ணிக்கையை விட அன்றாட கூலிகளோட எண்ணிக்கை தானே அதிகமாக இருக்கு இப்படி இருக்கிறப்ப இந்த அரசு ஊழியர்கள் தனக்கு சம்பளம் பத்தலைன்னு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் அவங்கள தைரியமாக வேலையை விட்டு நீக்க கூடாது பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும் ஏதோ ஒரு அரசு வேலை கிடைச்சிட்டா போதும்னு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் வேலை தேடி இருக்காங்க இப்போது பள்ளி கல்லூரி ஆசிரியர்களோட சம்பளத்தை பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பார்த்தீங்கனாலே ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க கல்லூரிகளில் ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் தனியார் துறையை சேர்ந்த பள்ளிகளிலோ கல்லூரிகளோ பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி தான் ஆசிரியர்களை பணியில் அமர்த்துறாங்க அரசை விட கல்வித்தரம் தனியார் துறையில் நல்லாவே இருக்குது காரணம் இந்த அரசு அதிகாரிகளோட மெத்தன போக்கு இப்போது போக்குவரத்து துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனியார் துறையில் வேலை பார்க்குற நடத்துனர்களும் சரி ஓட்டுநர்களும் சரி பத்தாயிரத்துக்குள்ள தான் சம்பளம் வாங்குறாங்க அவங்களும் இரவு பகலாக தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் அரசு போக்குவரத்து பணியாளர்களை விட தனியார் துறை போக்குவரத்து பணியாளர்களுக்கு சம்பளம் குறைவு தான் தனியார் பேருந்துகளில் அரசு கட்டணத்தை விட சற்று குறைவாகவே கட்டணம் வசூலிக்கிறாங்க அவங்களுக்கு கட்டுப்படியாகுது வருமானமும் கூட வருது ஆனால் நம்ம அரசு போக்குவரத்து பணியாளர்கள் சம்பளம் பத்தலை அப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்க இப்படி எல்லா துறைகளுமே சேவை மனப்பான்மையை மறந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே செயல்பட்டு இருக்கு இப்படித்தான் இந்த காவல்துறையும் மக்களுக்கு காவலாக இருக்கக்கூடிய அவங்களே தங்களோட கடமையை மறந்து அவங்களோட சுயநலத்துக்காகவும் பழிவாங்கும் உணர்வுகளுக்காகவும் இப்படிப்பட்ட கொடூரமான வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி செயல்களில் அவங்க ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க வேலை மேலே அவங்களுக்கு பயம் இருக்கணும் சிறு தவறு செஞ்சாலும் நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கணும் இந்த வாக்குறுதியை அரசாங்கம் நமக்கு கொடுக்கணும் இந்த தந்தை மகன் கொலை சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது தான் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு சில அரசியல்வாதிகளும் மீடியாக்களும் அரசியல் ஆதாயம் தேடிட்டு இருக்காங்க மக்கள் இதை உணர்ந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கொடூர கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு நம்புகிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தர்மம் நிச்சயம் வெல்லும் நன்றி